முருகப்பெருமான் துணை. உலக ஞான தலைவன் முருகப்பெருமானே ஓலைச் சுவடிகள் மூலம் துறையூர் ஓங்காரக்குடி லாசானுக்கு அருளி அருள் வாக்கு. இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும், உங்களது துன்பம் எல்லாம் தீரும். இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம், கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம். நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள். பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம். உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு. துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினோல் பாகம் 1666. சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன், எம்ஏ பிஎட். ஓம் சரவண ஜோதியே நமோ நம. 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. ஓங்கார ஞான சூட்சமமே, ஓங்கார குடில் படைத்த அரங்கனே, ஓங்காரன் என் அவதாரன் ஞானியே, ஓங்காரன் ஞானம் முந்தனுக்கு ஞான அறிவுரை ஆசி. ஆசிதனை குரோதி தகர் திங்களில், குரோதி வருடம் சித்திரை மாதம் 8ஆம் நாள், 21/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. அரங்கனுக்கு பலம் கூட எடுத்துரைப்பேன், வாசி வென்ற ஞானியர்கள் கூட்டமில்லாம். வணங்கி அரங்கன் குடிலில் தஞ்சமாய் இருக்க, இருக்கவே உலகோர் அரங்கன் குடில் நோக்கி இனிதே அபயமன வணங்கி வந்தாள். கருத்தாக வருபவர்கள் எல்லோருக்கும் கர்ம வினை நீக்கமாவதோடு ஆவதுடன் அவரவர்க்கும் ஆத்ம ஞான பலம் அளவிலா பெருகி இனிதே மாற்றங்கள் அரங்கன் தயவாளும், மாதவசி அரங்கன் அருளமுதாலும் அமுதாலும் இனிதே உலகோர் கண்டு அகிலத்தில் ஞானவான்களாக தேறி நேமமுடன் பேருலகம் மாற்றவல்ல நிலமதனில் ஞான பலத்தோடு ஞானிகள் ஆசி சக்தியும் கூடி இனிதே உலகோர் குரு அரங்கன் வழிகாட்டலின் பேரில் குவளையத்தையே மாற்றி அற்புதம் படைப்பர். ஆகவே உலகோர் ஓங்கார குடில் நோக்கி வந்தால் அகிலத்துக்கு மாற்றம் செடுதி காணும். வகைப்பட அரங்கன் தொண்டர்களாகி வளம் வந்தால் போதும், உலகமெங்கும் அற்புதம் செடுதி காணும். ஞான அறிவுரை ஆசி முற்றே சிவம்.